ஹலோ ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தளபதி சாரோட 66 ஒரு புது அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ தளபதி 64 வந்து லோகேஷ் கனகராஜ் ஏக்கு தியேட்டரில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இப்போ அடுத்ததாக என்ன படம் 65 பண்ணுறதா இருக்காருன்னா, ஆல்ரெடி சன் பிக்சர்ஸ் வந்து ஒரு அஃபீஷியலாக ஒரு அப்டேட்ஸ் வந்து விட்டுருந்தாங்க. இந்த மாதிரி நெல்சன் வந்து அவர் ஏக்கு, அனிருத் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணி இது வந்து ரிலீஸ் ஆகிறதா. இந்தோட ஷூட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு அப்டேட்டாக வந்திருக்கு, தளபதி 66 ஒரு மூவி. அந்த மூவி வந்து யாரை இயக்க இருக்கிறதா பார்த்திங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் சொல்லிட்டு ஒரு தந்தி டிவியில் வந்த ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூவில் வந்து அவர் வந்து சொல்லியிருந்தார். அதில் வந்து தளபதி 66 வந்து எப்போ இயக்கிறதா இருக்குன்னா, ஏற்கனவே வந்து தளபதி 66 முன்னாடி லோகேஷ் கனகராஜுக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. என்ன ப்ராஜெக்ட் பார்த்தோன்னா, கமல் சாரை வச்சு விக்ரம்ன்ற மூவி வந்து மார்ச் இல்லைனா ஏப்ரல் மந்தில் வந்து முடிக்கிறதா இருக்குது. அதோடய டீசர் அதோட டைட்டில் லுக்ஸு பார்த்திங்கன்னா நம்ம ரீசெண்டாக நியூ இயர் அப்போ நம்ம எதிர்பார்த்தோம். அந்த மூவி வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு அரசியலில் வந்து போக போகிறதாவும் கமல் சொல்லியிருக்காரு. அதனாலே பார்த்திங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் ரொம்பவே சீக்கிரமாக முடிச்சுட்டு லோகேஷ் கனகராஜ் அதுக்கப்புறமேட்டால் தெலுங்கில் வந்து ஒரு மூவி எடுக்கிறதா இருக்குது. அதுக்கப்புறமா தான் பார்த்திங்கன்னா தளபதி 66 வந்து எடுக்க போகிறாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ். இந்த படத்துக்கு வந்து என்ன ஒரு அப்டேட்ஸாக வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, கலாட்டாலேருந்து ஒரு அஃபீஷியலாக ஃபஸ்ட் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு வந்து தளபதி 66 யார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லலித் 7th ஸ்க்ரீன். இந்த லலித்ன்றது தான் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் மூவியோட கோ ப்ரொடியூசராக இருந்தார். ப்ளஸ் அது கூட ஜெகதீஷ்ன்றவரும் ஒன் ஆஃப் தி கோ ப்ரொடியூசர். ஆனால் அதில் மெயின் ப்ரொடியூசர்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேவியர் பிரிட்டோ. இந்த மூவியோட மியூசிக் கம்போசர் அனிருத் ரவிச்சந்திரன் சொல்லிட்டு ஒரு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டாக இல்லாமல் கலாட்டாலேருந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. இதுதான் பார்த்திங்கன்னா தளபதியோட அடுத்த 66 ஒரு ஹாட்டான அப்டேட். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஜேடியோட ரிங்டோன் வந்து நிறைய பேர் யூடியூப்பில் சர்ச் பண்ணிட்டுருப்பீங்க மாஸ்டர் மூவியில் ரொம்பவே. ஏன்னா மாஸ்டர் படத்தில் எப்பவுமே தளபதி சாரோட படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஷர்ட் ஆகட்டும் இல்லைனா அவங்க யூஸ் பண்ணுறது எதனா ஒன்று வந்து நிறைய பேர் வந்து எனக்கும் அந்த மாதிரி வேணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறது இருக்குது. அந்தமாதிரி நிறைய ரிங்டோன்ஸும் நிறைய பேர் மொபைல்ஸ் மாற்றுவாங்க. அந்த அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அனிருத் ரவிச்சந்திர பார்த்தீங்கன்னா கமிங் சூன்ன்ற மாதிரி அவரோட ட்விட்டர் பேஜில் போட்டிருக்காரு. லோகேஷ் கனகராஜ் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பிக் பட்ஜெட் மூவியாகவும் இருக்கும். நிறைய ஒரு பிக் கேஸ்ட் அண்ட் க்ரூவும் நிறைய பேருக்கு வந்து நிறைய ஒரு இன்வால்மெண்ட்டும் கொடுக்குற நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. இன்னையோட அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.